தமிழக காங்கிரசில் பெண் தலைவர்களை வளர விடுவதே இல்லை என்ற குற்றச்சாட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளது காமராஜர் காலத்தில் தொடர்ந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த டி என் நாயகிக்கு பிறகு வேறு பெண்கள் யாரும் காங்கிரஸில் தலை தூக்க முடியாமல் பார்த்து கொள்ளப்பட்டனர் என்றும் கூறுவார்கள் அதுபோன்ற நிலைமைதான் கன்னியாகுமரி மாவட்டம் விலவங்கோடு தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக மூன்று முறை வெற்றி கண்டுள்ள விஜயதாரணிக்கும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவைத் தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட மூன்றாவது இறுதி வேட்பாளர் பட்டியலில் தான் அவருடைய பெயரே இடம்பெற்றது அதையும் கூட விஜயதாரணி டெல்லி காங்கிரஸ் மேலிடத்திலும் தனக்கிருந்த செல்வாக்கை பயன்படுத்தி போராடித்தான் எம்எல்ஏ சீட்டும் வாங்கினார் என்பார்கள் இத்தனைக்கும் பிரபல குழந்தை கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் கொள்ளு தான் விஜயதாரணி பாரம்பரியமும் மக்கள் செல்வாக்கும் மிகுந்த குடும்பத்தில் இருந்து வந்த ஒருவருக்கே கேஎஸ் அழகிரி எம்எல்ஏ சீட் கொடுக்காமல் எழுத்தடித்து சோனியாவின் ஆதரவுடன் அதை பெற வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளிவிட்டார் அது மட்டுமல்ல கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக விஜயதாரணிக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியை கொடுக்க விடாமல் அழகிரி முட்டுக்கட்டையும் போட்டு வருகிறார் என்ற பேச்சு சத்தியமூர்த்தி பவன் வட்டாரத்தில் என்றளவும் உண்டு தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக காங்கிரஸை வளர்ப்பதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளாத கே எஸ் அழகிரி அதே போல விஜயதாரணியையும் முன்னேற விடவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதையும் மீறி தமிழக சட்டப்பேரவை காங்கிரஸ் கொறடா பதவியையும் அவர் பெற்றுவிட்டார் என்பதையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் இந்த நிலையில்தான் விஜயதாரணி பாஜகவில் இணையவிருப்பதாக கடந்த இரண்டு நாட்களாக பரபரப்பான தகவல் ரக்கை கட்டி பறக்கிறது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பாஜக சார்பில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தமிழக காங்கிரசுக்கு மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பலத்த ஷாக் தருவதாக அமைந்துள்ளது ஏனென்றால் இந்த செய்தி ஊடகங்களில் வைரலாகி வந்த நிலையில் விஜயதாரணியோ டெல்லியில் இருந்தார் அவரை செய்தியாளர்களால் எளிதில் தொடர்பும் கொள்ள முடியவில்லை விஜயதாரணி மறைமுகமாக தேசிய பாஜக தலைவர்களுடன் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் என்றும் கன்னியாகுமரி தொகுதியை தனக்கு ஒதுக்கி தருவதாக உறுதியளித்தால் காங்கிரசில் இருந்து விலகி பிரதமர் மோடி முன்னிலையில் பாஜகவில் இணைய தயார் எனவும் கூறியிருக்கிறார் என்று சில ஆங்கில டிவி சேனல்களில் காட்டு போல செய்தி பரவியது இது தொடர்பாக விஜயதாரணியின் ஆதரவாளர்கள் கூறுகையில் கட்சியில் சீனியரான விஜயதாரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலே எம்பி சீட் கேட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு

இன்னொரு முக்கிய விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழக தேர்தலின் போது விஜயதாரணிக்கு விலமங்கோடு தொகுதியில் சீட்டு கொடுக்காமல் காங்கிரஸ் தரப்பில் போக்கு காட்டினார் அப்போது அத்தொகுதியை கொடுக்கலாம் என பாஜக தரப்பில் பேசப்பட்டது மேலும் விலமங்கோடு தொகுதிக்கு வேட்பாளரை அறிவிக்காமல் அந்த நேரத்தில் பாஜக காத்திருக்கவும் செய்தது இத்தகைய இழுபறி நிலையில் காங்கிரஸ் கட்சியில் விஜயதாரணிக்கு ஒரு வழியாக சீட் வழங்கப்பட்டதால் அத்துடன் அந்த விவகாரம் முடிவுக்கும் வந்தது எனினும் இந்த கசப்பான அனுபவத்தால் விஜயதாரணி மிகுந்த அப்செட்டுக்கு உள்ளாகி இருந்தார் தன்னை விட ஒரு வயது மூத்தவரான கனிமொழிக்கு திமுகவில் எம்பி சீட் வழங்கப்பட்டு அவர் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுவிட்டார் ஆனால் தமிழக காங்கிரஸில் தனக்கு ஒரு எம்எல்ஏ சீட் கொடுப்பதற்கு கூட இப்படி தயங்குகிறார்களே என்ற மனவேதனை விஜயதாரணியிடம் இன்றளவும் உண்டு இப்போது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட காங்கிரசில் சீட் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சீட் கிடைக்காவிட்டால் பாஜக பக்கம் சாயும் மனநிலையிலும் உள்ளார் எனவே அவருடன் பாஜகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் டெல்லியில் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருவது உண்மைதான் என்கிறார்கள் இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் விஜயதாரணியை டெல்லி செய்தியாளர்கள் ஒரு வழியாக தேடி பிடித்து நீங்கள் பாஜகவில் இணையப்போவதாக கூறப்படுகிறதே என்று கேள்வி எழுப்பினர் இதை உடனடியாக அவர் மறுப்பார் என்று எதிர்பார்த்தால் நான் ஒரு வழக்கு சம்பந்தமாக உச்ச நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறேன் இப்போதுதான் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வருகிறேன் அந்த செய்தியை நானும் கேள்விப்பட்டேன் எனக்கும் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது என்று மழுப்பலாக பதிலளித்தார் இதனால் கன்னியாகுமரியை தனக்கு ஒதுக்குவதாக டெல்லி பாஜக மேலிடம் உறுதியளித்தால் காங்கிரசில் இருந்து விலகுவதற்கு அவர் தயங்க மாட்டார் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது விஜயதாரணி மட்டுமல்ல காங்கிரஸில் அவரை போல இன்னும் சில கோடியேசுரை எம்எல்ஏக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புகின்றனர் என்பதை தெரிந்து கொண்டுதான் தமிழக காங்கிரசுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்ய திமுக விதித்த நான்கு முக்கிய நிபந்தனைகளில் உங்கள் எம்எல்ஏக்கள் யாருக்கும் எம்பி சீட் கூடாது என்று கராராக கூறியிருந்தது அதே நேரம் பாஜகவில் இணைந்து கன்னியாகுமரி தொகுதியில் விஜயதாரணி போட்டியிட்டால் அவர் வெற்றி பெறுவது உறுதி என்பது அரசியல் பார்வையாளர்களின் கணிப்பாக உள்ளது இதனால் விஜயதாரணி சட்டப்பேரவை தேர்தலில் தான் போட்டியிட்டு வென்ற விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய நேரிடும் அங்கு அடுத்த ஆறு மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடக்கும் என்பதும் உறுதி எப்படி ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தபோது இவி கே எஸ் முன்னூறு கோடி ரூபாய்க்கு மேல் திமுக தரப்பில் செலவு செய்ததாக கூறப்பட்டதோ அதே போன்ற கடும் நெருக்கடி விளவங்கோடு தொகுதியிலும் எழுவதற்கு வாய்ப்புண்டு ஒருவேளை விஜயதாரணி தோற்க நேர்ந்தாலும் விளவங்கோடு தொகுதியில் இடைத்தேர்தல் வரும் என்பது நிச்சயம் ஏனென்றால் கட்சி தாவல் தடை சட்டப்படி அவருடைய எம்எல்ஏ பதவியை காங்கிரஸ் பறித்துவிடும் இதனால் எப்படி பார்த்தாலும் விஜயதாரணி பாஜகவில் இணைந்த பின்பு அவர் எந்த நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாலும் விளவங்கோட்டில் இடைத்தேர்தல் நடக்கப் போவது உறுதி அதனால் அத்தொகுதி மக்கள் அனைவரும் பணமழையில் நினைவதற்கான அறிகுறிகளே அதிகம் தென்படுகின்றன இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூ டியூப் புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்